இந்தியாவின் அமைதியையும் வளர்ச்சியையும் தமது அரசு தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கிழக்கு பகுதிகளில் விவசாய பாசனத்தை மேம்படுத்தும் சரயு தேசிய கால்வாய் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்து பேசுகையில் இதை தெரிவித்தார். பல்ராம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் கடந்த 4 ஆண்டுகளில் கட்டமைக்கப்பட்ட இத்திட்டத்தை பிரதமர் அர்ப்பணித்தார். உத்தரப்பிரதேசத்தின் 9 மாவட்டங்களில் உள்ள 6,200 கிராமங்களில் 14 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலப்பரப்பு இத்திட்டத்தின் மூலம் பாசன வசதி பெறும். இதனால் சுமார் 29 லட்சம் விவசாயிகள் பயனடைவர். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் அமைதி மற்றும் வளர்ச்சியை ஒருபோதும் நிறுத்த முடியாது என்றும் தமது அரசு அதை நோக்கி முன்னேற்ற பாதையில் செல்லும் என்றும் குறிப்பிட்டார். देश के उन सभी वीर योद्धाओं को भी श्रद्धांजलि दे रहा हूं जिनका 8 दिसंबर को हेलीकॉप्टर हादसे में निधन हो गया। भारत के पहले चीफ ऑफ डिफेंस स्टाफ जनरल बिपिन रावत जी का जाना हर भारत प्रेमी के लिए, हर राष्ट्रभक्त के लिए बहुत बड़ी क्षति है। जनरल बिपिन रावत जी जितने जांबाज थे, देश की सेनाओं को आत्मनिर्भर बनाने के लिए जितनी मेहनत करते थे, पूरा देश उसका साक्षी रहा है। 30 தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத்தின் மறைவு குறித்து பேசிய அவர், ஒவ்வொரு தேசப்பற்றுமிக்க இந்தியருக்கும் இது பேரிழப்பு என்று கூறினார். தனது வாழ்நாளின் இறுதி வரை பிபின் ராவத் ராணுவத்தில் பணியாற்றி உள்ளதாகவும் வாழ்நாள் முழுவதும் ஒரு போராளியாக அவர் வாழ்ந்ததாகவும் பிரதமர் கூறினார். இந்த சம்பவம் பேரிழப்பு என்றாலும் அதுபோன்ற எந்த சம்பவமும் இந்தியாவை நிலைகுலைய செய்யாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.